கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மை புடமிடும் தேவன். ஏசாயா 48:10. நான் உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியை போல் அல்ல, துன்பம் எனும் முளை வழியாய் தேர்ந்தெடுத்தேன். பிரியமானவர்களே, நம்மில் அநேகர் பிரச்சனைகள் வரும்போதுதான் இறைவனை அதிகமாய் தேடுவோம். இறைவன் நமக்குள் பிரச்சனைகளை அனுமதிக்கிறார் என்றால் நம்மை புடமிடுவதற்காகத்தான். அதை கண்டு நாம் பயப்படக்கூடாது. யோபுவினுடைய வாழ்க்கையில் இறைவன் யோபுவை புடமிடும்போது யோபு தன்னுடைய பிள்ளைகள், செல்வங்கள், இறுதியில் உடல்நலம் எல்லாவற்றையும் இழந்தார். ஆனால் இறைவன் மீது தனக்குள்ள விசுவாசத்தை இழக்கவில்லை. நீர் என்னை புடமிட்ட பின் பொன்னாக விளங்குவேன் என்று கூறினார். பொன்னாக விளங்கினார். அவருடைய முந்தைய நிலையை காட்டிலும் பிந்தைய நிலை ஆசீர்வாதமாய் இருந்தது. இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்தில், தொழிலில் பிரச்சனைகளை அனுமதிக்கும் போது நாம் இறைவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கக்கூடாது. அவர் துன்பம் எனும் உலை வழியாகவே நம்மை தேர்ந்தெடுக்கிறார். எனவே நாம் அதை யோபுவை போன்று பொறுமையாக சகித்து கொள்ள வேண்டும். அழியக்கூடிய பொன் நெருப்பால் புடமிடப்படுகிறது. அழியாத நம்முடைய விசுவாசம் புடமிடப்படுவதற்காகவே நமக்கு இந்த துன்பம். இறைவன் நம்மை புடமிட்ட பின் நாம் சுத்த பொன்னாக விளங்குவோம். அன்பு இறைவா, நீர் என்னை புடமிட்டால் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். அதற்காய் உமக்கு நன்றி. எங்கள் வாழ்வில் நேரிடும் துன்பங்களைக் கண்டு கலங்காமல் நாங்கள் துணிவாய் எல்லாவற்றையும் மேற்கொள்ள கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.